ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நித்து சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நித்து சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ரோட் சைட் காளான்தாங்க. பொதுவாக ரோட் சைட் கடைகளில் முட்டைக்கோஸ் மட்டும் வச்சு செய்கிறவங்களும் இருக்காங்க, சில கடைகளில் கொஞ்சம் காளான் மட்டும் போட்டு செய்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம காளானும் முட்டைக்கோஸும் வச்சு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் சின்னதாக கட் பண்ண க்ளீன் பண்ண காளானை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் முட்டைக்கோஸ் அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா சேர்த்துக்கலாம், 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கோஸ்லையும் காளான்லையும் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால தண்ணி சேர்க்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா தண்ணியை தெளித்து நீங்கள் பக்கோடா பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப ட்ரையாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி பக்கோடா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, சின்ன சின்ன சைஸுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மொறு மொறுன்னு பக்கோடா வந்துருச்சு. இப்படியே கூட சாப்பிட்டாலும் டேஸ்டாக தாங்க இருக்கும். இப்போ காளான் மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃப்ரை பண்ண எண்ணெயவே இதில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு, நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு. நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சோன்னு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளிக்கு பதிலாக சாஸ் சேர்த்துருக்கேன். இது கடையில் வாங்கினது இல்லை, வீட்டிலே செஞ்சது தான். டொமேட்டோ சாஸ் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ பக்கோடாவை சின்ன சின்ன பீசஸாக உதுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அது உதிர்ந்து வந்துடும். நல்லா உதிர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்குறனால காளான் வந்து நல்லா ஜூஸியாக கிடைக்கும். அவ்வளோதான் ரோட் சைட் காளான் மசாலா, வீட்டிலே சுலபமான முறையில் ரெடி பண்ணியாச்சு. நான் 4 பேர் அளவுக்கு செஞ்சுருக்கேன். இது கடையில் சாப்பிட்டா விலை அதிகமாக தான் இருக்கும். இது காளான் இல்லாமல் வெறும் முட்டைக்கோஸ் வச்சு கூட செய்யலாம். இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த காளான் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.